ஹலோ விவாஸ், 60 வருடத்திற்கு பிறகு நாளைய ஒரே நாளில் சனி மகா பிரதோஷ தினத்தோடு சேர்ந்து ஆசாட சிவராத்திரியும் நமக்கு சேர்ந்து வந்திருக்குங்க. இப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான நாள் பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வரக்கூடும். அந்த வகையில் தான் தற்போது நாளைய தினத்தில் வந்துள்ளதுங்க. எனவே நாளைய நாள் உங்களுடைய வலது உள்ளங்கையில் 3 மிளக வைத்து இப்படி மட்டும் நீங்கள் செய்துட்டு வந்தால் போதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிங்க, அந்த பிரச்சனைகளானது உடனடியாக விலக ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான நாளாகத்தான் நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க. எனவே நம்முடைய வீடுகளில் ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய மிளகு மற்றும் பச்சரிசியை வைத்து இப்படி மட்டும் நாளைய தினத்தில் ஒரு 10 நம்ம செய்துட்டு வந்தால் போதுங்க. நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா உடனடியாக நீங்க ஆரம்பிக்கும். சாதாரணமாக சிவபெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய பிரதோஷம் சிவராத்திரியே மிக மிக சிறப்புங்க. அதுலேயும் இந்த முறை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் வந்து சனி மகா பிரதோஷமாகவும், இந்த சனி மகா பிரதோஷ தினத்தன்றே இந்த சிவராத்திரியும் சேர்ந்து வந்திருப்பது மற்றொரு சிறப்பம்சமாகவும் அமைஞ்சிருக்குங்க. இப்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நாளைய நாளானது எந்தளவுக்கு ஒரு அபூர்வமான சக்தி வாய்ந்த நாளாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயம். எனவே இந்த 2 பொருட்களை வைத்து நாளைய நாள் நம்ம எப்படி என்ன பூஜைகளை செய்யணும், எந்த நேரத்தில் செஞ்சா உகந்ததாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான டீடைலான தகவலை தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 15/7/2023 சனிக்கிழமை, நாளைய நாள் சனி மகா பிரதோஷ தினத்தோடு சிவராத்திரியும் சேர்ந்து வந்திருக்கு. பொதுவாகவே மாதந்தோறும் பிரதோஷமானது வந்தாலுமே அபூர்வமாக வரக்கூடியது தான் இந்த சனி மகா பிரதோஷம். அதுலேயும் நாளைய நாள் பார்த்திங்கன்னா சனி மகா பிரதோஷத்தோடு சேர்த்து பார்த்திங்கன்னா சிவராத்திரி வந்திருக்குங்க. அதாவது தமிழ் வருடங்கள் மொத்தம் 60 இருக்கிறது, அதில் ஒன்று தான் இந்த சோபக்கிறது வருடம். எனவே தான் 2023 சோபக்கிறது வருடத்தில் இப்படி 2 சிறப்புகள், அதாவது சிவபெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய 2 சிறப்பான விஷயங்கள் சேர்ந்து ஒரே நாளில் வந்திருக்குங்க. அதனால தான் நாளைய நாள் ரொம்ப ரொம்ப அபூர்வமான சக்தி வாய்ந்த நாள், நாளைய நாளை தவற விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறோங்க. பொதுவாகவே பிரதோஷ நேரம் என்று சொன்னால் பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், 4:30 இருந்து 6 வரையிலான இந்த ஒரு 90 தாங்க பிரதோஷ நேரமாக சொல்லி நம்ம வழிபாடு செய்வோம். இந்த நேரத்தில் தான் மிளகு மற்றும் பச்சரிசியை வைத்து ஒரு சில விஷயங்களை நம்ம செய்துட்டு வரப்போகிறோம். இந்த 2 பொருட்களையும் நாளைய நாள் பார்த்தீங்கன்னா தயார்படுத்தி வச்சுடுங்க. நாளைய நாள் உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையையும் சுத்தம் செய்யலைன்னா நன்றாக சுத்தப்படுத்தி வைத்து கொள்ளுங்கள். மேக்சிமம் எல்லோருடைய வீடுகள்லையும் வெள்ளிக்கிழமை சுத்தம் செஞ்சிருப்பீங்க, சோ பிரச்சனை எதுவும் இருக்காது. அதனை தொடர்ந்து காலையிலேயே பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கில் தீபத்தை ஏற்றி வைத்து பிறகு உங்களுடைய அன்றாட வேலைகள் எதுவோ அதையெல்லாம் செய்துட்டு வரலாங்க. நாளைய நாள் முழுக்க உங்களால எத்தனை முறை முடியுதோ அத்தனை முறை ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து உச்சரிக்கலாங்க. இந்த திருமந்திரத்தை உங்களுடைய மனதார உச்சரித்து கொண்டே இருக்கலாம், இல்லை என்றால் ஒரு நோட்டு புத்தகத்தில் கூட இந்த திருமந்திரத்தை உங்களுடைய கையால் எழுதிட்டு வரலாம், இல்லை என்றால் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை எழுதலாம். இந்த திருமந்திரத்தை மற்றவர்கள் படிப்பதன் மூலமாக அவங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும், உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்குங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த ஒரு திருமந்திரத்தை நாளைய நாள் முழுக்க முழுக்க உச்சரித்து கொண்டே இருங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம், மன அமைதியோடு இருக்கும் போதெல்லாம் இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இடைவிடாமல் உச்சரித்துட்டே இருங்க. மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களானது ஏற்படுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அபூர்வமான நாளாக, சக்தி வாய்ந்த நாளாக நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க. நாளைய நாள் சரியாக பார்த்தீங்கன்னா 5 இருந்து 5:10 வரையிலான இந்த நேர காலத்தை நீங்க எடுத்துக்கோங்க. அதாவது அந்த 90 ஏதாவது ஒரு 10 எடுத்துக்கோங்க. நீங்க கோவிலுக்கு போயும் இந்த பூஜையை செய்யலாம், இல்லை என்றால் வீடுகளில் இருந்து கூட நீங்க பூஜையை செய்யலாங்க. வீடுகளில் பார்த்தீங்கன்னா சரியாக அந்த நேரத்தில் வந்து சிவபெருமானுக்கு உரிய படத்தை நீங்க எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல லிங்கம் வைத்து இருப்பவர்கள் லிங்கத்திற்கு பார்த்தீங்கன்னா அபிஷேகங்கள் செய்துக்கோங்க. அதாவது பாலை கொண்டு
பசும்பாலை கொண்டு அபிஷேகம் செய்துக்கோங்க. பிறகு மூன்று மிளகை வந்து உங்களுடைய கைகளில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மூன்று மிளகை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சிவன் கோவிலாக இருந்தாலும் சரிங்க, அந்த சிவன் கோவிலுக்கு நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாங்க. அதே போல் பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, பச்சரிசியை மாவாக பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சுடுங்க. அந்த தூய்மையான பச்சரிசி மாவை கொண்டு அன்றைய நாள் உங்கள் வீட்டு நிலவாசப்படியில் கோலம் போடுங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன எறும்புகள் இதெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த எறும்புகளுக்கு நம்ம உணவளித்த புண்ணியமானது கிடைக்க கொடுங்க. பச்சரிசி மாவை இது போன்ற எறும்புகள் சாப்பிட்டு வருவதால் நம்ம செய்து வந்த பாவங்கள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பச்சரிசி மாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துளியும் ஒவ்வொரு எறும்பானது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தெரிந்தோ இல்லைனா தெரியாமலேயோ செய்து வந்த ஒவ்வொரு விதமான பாவமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு மிக மிக அபூர்வமான அதிசக்தி வாய்ந்த இந்த ஒரு நாளில் பச்சரிசி மாவில் கோலத்தை போடுங்க. அதே போல் இந்த பச்சரிசி மாவையும் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு எடுத்துகிட்டு போங்க. பிறகு கோவிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் தூய்மையான விபூதியை வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். அதே போல் அபிஷேகத்திற்கு பாலை வாங்கிட்டு போய் கொடுக்கலாம், வில்வ இலைய வாங்கிட்டு போய் கொடுக்கலாங்க. இந்த மூன்றையும் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக வாங்கிட்டு போய் கொடுங்க. உங்களுக்கு மிக மிக அற்புதமான பலன்கள் கிடைக்க கொடுங்க. அதனைத் தொடர்ந்து கோவிலுக்குள்ள போன உடனேயே பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களை நீங்க கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையில், அதாவது உங்களுடைய வலது உள்ளங்கையில் மூன்று மிளகை எடுத்து எண்ணி உங்களுடைய வலது உள்ளங்கையில் வைத்து மடித்து வைத்துக்கோங்க. பிறகு அந்த சிவன் கோவிலில் நந்திக்கு முன்பாக அமர்ந்து கொண்டோ இல்லைனா நின்று கொண்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு நெய் விளக்கையும் ஏற்றி வைத்து விடுங்க. பிறகு நந்தி பகவான்கிட்ட தற்போது இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் இருக்குதோ, எந்த பிரச்சனைகள் நீங்கணுமோ, உங்களுடைய எந்த விருப்பங்கள் ஆசைகள் நிறைவேறணுமோ அதை மனதார நந்தி பகவான் கிட்டையும் சிவன் கிட்டையும் சொல்லிடுங்க. நந்தி கிட்ட சொன்னாவே சிவன் கிட்ட சொன்ன மாதிரி தான். ஸோ நந்தி பகவான் கிட்ட சொல்லிடுங்க. அதே போல் அந்த சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையில் பார்த்தீங்கன்னா அந்த மிளகு இருந்துகிட்டே இருக்கணுங்க. நீங்கள் பிரார்த்தனை வைக்கின்ற அந்த தருணத்தில் உங்களுடைய கையில் பார்த்தீங்கன்னா அந்த மிளகு இருக்கணுங்க. மிளகு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க. மிளகு வந்து உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்துக்கும் சிறப்பானதாக இருக்கக்கூடும். அதே போல பார்த்தீங்கன்னா இது போன்ற பூஜை முறைகளுக்கும் ரொம்ப ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்றாங்க. எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா விளக்கின் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைபை கொடுக்கக்கூடிய சக்தியானது இந்த மிளகுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த கருப்பு மிளகுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா அந்த மிளகு கையில் வச்சுட்டு நீங்க அந்த கடவுள்கிட்ட உங்களுடைய பிரார்த்தனை எதுவோ அதை சொல்லிட்டு ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை மூன்று முறை மனதார உச்சரித்துக் கொள்ளுங்கள். பிறகு அந்த மிளகை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்து யாருடைய காலும் படாத வகையில் பார்த்தீங்கன்னா கீழே போட்டுடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம பச்சரிசி எடுத்துகிட்டு போயிருந்தோம் இல்லையா, அந்த பச்சரிசி மாவை பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கோவில்கிட்ட பார்த்தீங்கன்னா ஏதாவது மரம் இருக்கும் இல்லையா, அந்த மரத்தை அடியில் சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய எறும்புகள் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த எறும்புகளுக்கு தானம் அளிக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பச்சரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இறைச்சிடுங்க. இப்படி செய்துட்டு வருவதால் நமக்கு பார்த்தீங்கன்னா அளவற்ற புண்ணியமானது நமக்கு கிடைக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாம் செய்து வந்த பாவங்கள் அனைத்துமே நீங்கள் ஆரம்பிக்கும். பாவங்கள் நீங்கும்போது புண்ணியமும் நமக்கு கிடைக்கும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும். அதே போல் திரும்பவும் வீடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மிளகை எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு நல்ல காரியம் வெற்றியடைய வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு நாலு மிளகை எடுத்து கையில் வச்சுக்கோங்க. அதாவது இப்போ ஏதாவது வீட்டில் சுப காரியங்கள் செய்ய போகிறீங்க, அதில் தொடர்ந்து தடைகளாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நாளைய நாள் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு வந்து மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மிளகாய் கையில் எடுத்துக்கோங்க. நான்கு திசைகள்லையும் போட்டு விட்டுட்டு பின்பு அந்த காரியத்தை செயல்படுத்த தொடங்குங்க. நீங்கள் கையில் எடுத்த அந்த காரியமானது உங்களுக்கு சிறப்பான வெற்றியை கொடுக்குங்க. அதாவது ரொம்ப சிம்பிள், ஒரு நாலு மிளகாய் எடுத்துட்டு நாலு திசையை பார்த்தவாறு ஒவ்வொரு மிளகாக தூக்கி போட்டுடுங்க. அப்படியே வெளியே வந்து தூக்கி போட்டுடுங்க. போட்டுட்டு கை காலெல்லாம் கழுவிடுங்க. பிறகு அந்த விஷயத்தை செய்யுங்க, உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க கொடுங்க. ஸோ தொடர்ந்து காரியத்தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கு. வீடுகளில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க
பக்கத்தில் செய்ய முடியல, தொடர்ந்து தடை ஏற்படுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தையும் நாளைய நாள் செய்து பாருங்கள். மிக மிக அற்புதமான பலன்கள் கிடைக்குங்க. பொதுவாகவே மிளகுக்கு பார்த்திங்கன்னா எதிர்மறை ஆற்றலை விலக்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபை கொடுக்கக்கூடிய சக்தியானது இருக்குது. ஸோ மறக்காமல் பார்த்திங்கன்னா மிளகு வைத்து இப்படி செய்து நம்முடைய தலையெழுத்தை நமக்கு பிடித்தமான முறையில் நாளைய நாள் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.